மஞ்சளும் வாழையும் நெல்லும் மாளாத செங்கரும்பும் விளையும் எங்க பூமி. இது வந்து மஞ்சள், இது வந்து நியூ ஆயில், அதாவது வேப்பம் எண்ணெய். பார்த்தீங்கனாலே தெரியும். இது இந்த மாட்டுக்கு வண்டுக்கடி வந்திருக்கு இல்லைங்களா, வண்டுக்கடி மாதிரி தடிச்சு தடிச்சிருக்கு எல்லாமே, பூச்சி கடிச்சது, பிப்பல், ஊரல், அரிப்பு இந்த மாதிரியே இருக்கும், தடிச்சிருக்கு கழுத்து பகுதியிலெல்லாம். அதுக்காக மேல் பூச்சிக்காக நம்ம இதை தயார் பண்ணியிருக்கிறோம். மஞ்சள், இது வந்து வேப்பம் எண்ணெய், இது ரெண்டையும் குழைக்கணும். குழைச்சி நல்லா கலந்து கழுத்து பகுதியில் பூசி விடணுங்க. ஒரு 4-5 ட்ரிப்பு பூசி விட்டோம்னா அது மேல் பூச்சிக்கு வந்து தடிப்பு, அரிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு கன்றுக்குட்டிக்கு வந்து அந்த கழுத்தில் தடி தடிப்பாக வெடிப்பாக இருக்குது, விசக்கடியோ அல்லது வண்டுக்கடியோ இந்த மாதிரி தடிச்சிருக்கு. அதுக்கு வந்து நம்மளோட தமிழ் மூலிகை இயற்கை மருத்துவத்தில் வைத்திய முறை இதுங்க. இது சிறிதளவு வந்து கல்லுப்பு, மிளகு சிறிதளவு, இப்போ பார்த்தா ஒரு 3 வெத்தலை, இது 3 வந்து சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். அம்மி இருந்து அரைச்சாலும் சரி, அதில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதில் வந்து நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சோம்னா தான் இந்த மாதிரி வந்துருங்க, தெரியுங்களா, இந்த மாதிரி வந்துடும். தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சிருக்கு. உங்களுக்கு வேணால் ஒரு 2 சொட்டு, கொஞ்சம் 2-3 சொட்டு தண்ணி கூட விட்டுக்கலாம், ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா. பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அளவு, ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாதுங்க. உப்போட ஒரு மாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க, இதில் இந்த தட்டில் இருக்கிற அளவு மட்டும்தான். இந்த அளவுக்கு நம்ம இதை ஒன்றும் அரைச்சி மாட்டுக்கு வந்து 2 சொட்டு கண்ணு காது மூக்கில் வந்து ஒவ்வொரு சொட்டு விட்டால் கூட போதுங்க. மீதி வந்து வாயில் நாக்கில் வந்து தடவி விட்டுறணும், தடவி உள்ளுக்கு கொடுத்துடணுங்க. இது எல்லாமே இது உள்ளுக்கு கொடுக்கக்கூடியது, வெத்தலை, மிளகு, கல்லுப்பு, இதை 3 அரைச்சி நம்ம உள்ளுக்கு கொடுக்கணுங்க. ஒரு 3-4 ட்ரிப் கொடுத்தாலே போதுங்க. இது அந்த விசக்கடிங்கிறது, அந்த தடிச்சு போனது, இதெல்லாமே சரியாயிடுங்க.